பற்றி இன்னைக்கு டாபிக் வந்து போர்ன் மாஸ் அப்படின்ற டாபிக். கண்டிப்பாக டிஎன்பிசிலையும் கேட்கக்கூடிய ஒரு டாபிக், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி போலீஸ்லையும் கேட்கக்கூடிய ஒரு டாபிக், முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அப்படின்னா போர்ன் மாஸ் அப்படிங்கிறது ஆறு மூணு இருக்கு, வேறு எதுவும் கிடையாது. போர்ன் மாஸ் இந்த நிதி பயன்படுத்தினா கேட்கக்கூடிய சம்மன் அதெல்லாம் முக்கியம். போர்ட் மாஸ் அவ்வளோ தெரியும் சொன்னால் சிம்பிளாகவே பார்க்கணும். போர்ட் மாஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று இருக்குது. பி அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பி அப்படின்னா பிராக்கெட், அதாவது அடைப்புக்குறின்னு சொல்லுவாங்க. மூணு டைப் இருக்குது பிராக்கெட்லேயே, சரிங்களா? இந்த அடைப்புக்குறி. அடுத்து போனால் ஆஃப் அப்படின்னா பவர், சரிங்களா? அடுத்தது தான் டி, டிவிஷன் அப்படின்னா வகுத்தல். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம், எம் அப்படின்னா பல்கிட்டு அப்படின்னா சரிங்களா? ஏ அப்படின்னா அடிஷன், அடிஷன் தான் ப்ளஸ், சரிங்களா? அடுத்து எஸ் அப்படின்னா சப்ட்ராக்ஷன், சரிங்களா? மைனஸ் ஓகேங்களா? போர்ட் மாஸ் அப்படின்னா அதுதான் எக்ஸ்பிளேஷன். போர்ட் மாஸ் பி அப்படின்னா பிராக்கெட், ஒன்று ஆஃபு, பி அப்படின்னா டிவிஷன் வகுத்தல், எம் அப்படின்னா மல்டிபிள், பெருக்கல், ஏ அப்படின்னா அடிஷன், எஸ் அப்படின்னா சப்ட்ராக்ஷன், ஓகேங்களா? இதுதான் அப்படின்னா இந்த போர்ட் மாஸ் ரூல். இந்த ரூலை வச்சு தான் நம்ம வரப்போ சம்மை வந்து சால்வ் பண்ண போகலாம். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கணக்கு தான். நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கணக்கை நாங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ பிசியில் கேட்ட விஷயம் தான் பண்ணேன், பார்க்கலாம் கணக்கு. ஸோ என்ன சொல்லலாம், ப்ளஸ் என்பதை பெருக்கல் எனவும், மைனஸ் என்பதை வகுத்தல் எனவும், பெருக்கல் என்பதை ப்ளஸ் எனவும், வகுத்தல் என்பதை மைனஸ் எனவும் எடுத்துக்கொண்டால் எனில் 42 பெருக்கல் 21 மைனஸ் 3 ப்ளஸ் 6 வகுத்தல் 4 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஸோ ப்ளஸ் அப்படிங்கிறத வகுக்க எடுக்கலாம், மைனஸ் அப்படிங்கிறத சாரி ப்ளஸ் அப்படிங்கிறத பெருக்கல் எடுக்கலாம், மைனஸ் அப்படிங்கிறத வகுத்தல் எடுத்துக்கலாம், பெருக்கல் அப்படிங்கிறது ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம், வகுத்தல் அப்படிங்கிறது மைனஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ கீழே கொடுத்துருக்க அந்த நம்பர் வேல்யூக்கு மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இந்த போர்ட் மாஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நாம் இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். எப்படி சம்மை சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த சம்மை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட் ரூல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட், ப்ராக்கெட் இல்லை எதுவுமே இல்லை. ஸோ ப்ராக்கெட் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ப்ராக்கெட் எதுவுமே இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃப், ஆஃபும் எதுவுமே இல்லை, சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு ஆப்ஷனே இல்லை. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் மட்டும்தான் இருக்குங்க, டிவிஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ முன்னாடி நம்பர் சிம்பிள் எல்லாமே அப்படியே போட்டுக்காங்க, ப்ளஸ்ஸு சிக்ஸு டிவிஷன் ஃபோர் அப்படியே போட்டிங்களா? சரிங்களா, 42 பெருக்கல் அப்படிங்கிறது என்ன இருந்ததுன்னா ப்ளஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் என்ன எடுத்து சொல்லிக்கலாம், வகுத்தலாக எடுத்து சொல்லிக்கலாம், ப்ளஸ்ஸை என்ன எடுத்து சொல்லிக்கலாம், பெருக்கலாக எடுத்து சொல்லிக்கலாம், வகுத்தலை என்ன எடுத்து சொல்லிக்கலாம் அப்படின்னா மைனஸாக எடுத்து சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இந்த சிம்பிளை மாற்றிக்கணும், ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், நம்பரில் பாருங்கள், நம்பர் சீரீஸில் பார்த்துங்க, பெருக்கல் மைனஸ் ப்ளஸ்ஸு வகுத்தல் இது கொடுத்துருக்கோம்னா. ஸோ அப்போ இது வந்து நம்ம இந்த பார்த்து அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும், ஓகேவா? இப்போ பெருக்கல் அப்படிங்கிறத என்ன சொல்லலாம், ப்ளஸ்ஸாக பண்ணலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மைனஸ் அப்படிங்கிறத வகுத்தில் எடுக்கலாம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ப்ளஸ் அப்படிங்கிறத பெருக்கில் எடுக்கலாம்னு சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வகுத்தல் அப்படிங்கிற மைனஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பார்மெண்ட்ல இந்த கொஸ்டின் பார்மெண்ட்டு நம்ம இந்த சென்டென்ஸ் கொண்டாடுறாச்சு. இப்போ நம்ம போர்ட் மாஸ் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணலாம். இப்போ போர்ட் மாஸ் ரூல்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சென்டென்ஸு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போர்ட் மாஸ் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எடுத்தோம் நம்ம வந்து அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்கள், அடுத்து என்ன இருக்குது, டிவிஷன் முடிஞ்சிருக்கு. அடுத்து மல்டிபிள் இருக்குது, மல்டிபிள் இருக்குது, மல்டிபிள் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்படிங்கிறது 42 ப்ளஸ்ஸு 42 மைனஸ்
ஓகேங்களா.